வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது சிவிக்ஸில் செகண்ட் லெசன், ஊடகமும் ஜனநாயகமும், பேஜ் நம்பர் 204. இந்த லெசனோட 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். இந்த லெசனோட 1 மார்க் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் இருக்கு, மறக்காமல் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 210, ரோமன் லெட்டர் 5, 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊடகம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 205. இங்கே இருக்கு பாருங்கள் மேலே, ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர், இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளடக்கியதே ஆகும். இது வரைக்கும் 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள்? இதுக்கான ஆன்சர் இங்கே கீழே எழுதியிருக்க பாருங்கள். சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்கிறார்கள். இதுதான் 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், உள்ளூர் ஊடகத்தின் முக்கியத்துவம் யாவை? பேஜ் நம்பர் 207. இங்கே இருக்கு பாருங்கள், உள்ளூர் ஊடகம், பொதுவாக ஊடகம் என்பது இதிலிருந்து செயல்படுவதாகும். இது வரைக்கும் 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம் நிரூபிக்கவும். பேஜ் நம்பர் 205. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த சட்டமன்றம் நிர்வாகத்துறை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்பதை அறிய உதவுகிறது. இது வரைக்கும் 4வதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஊடகத்தின் ஏதாவது 2 பொறுப்புகளை கூறுக. பேஜ் நம்பர் 206 207 எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள், ஊடகங்களின் அடிப்படை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்தில் இந்த மிகவும் அவசியம். இது வரைக்கும் 5வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 6, கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊடகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பேஜ் நம்பர் 205. இங்கே இருக்கு பாருங்கள், ஊடகத்தின் வகைப்பாடு இந்த அட்டவணை ஃபுல்லுமே விரிவான விடையலி 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஜனநாயகத்தின் ஊடகம் எவ்வாறு முக்கிய பங்காற்றுகிறது? பேஜ் நம்பர் 207. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஊடகமானது ஜனநாயகத்தின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு ஒப்பாகும். இது வரைக்கும் விரிவான விடையிலே 2வதுக்கான ஆன்சர். இதெல்லாம் எழுத வேண்டாம். தேர்ட் கொஸ்டின், ஊடகத்தினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? பேஜ் நம்பர் 208. இங்கே எழுதியிருக்க பாருங்கள், இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, இது அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் விரிவான விடையிலையில். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆன்சர் இல்லை. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மக்களாட்சியில் ஊடகம் முக்கிய பங்கு வகிக்கிறது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாமே எழுதிக்கோங்க. இந்த சேர்க்கிறது இது வரைக்கும் விரிவான விடையிலே 3வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ராமன் லெட்டர் 7, உயர் சிந்தனை வினா. ஃபஸ்ட் கொஸ்டின், ஊடகம் அவசியம் ஏன்? பேஜ் நம்பர் 207. இங்கே இருக்கு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி 2வது விரிவான விடையிலைக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஊடகமானது இதிலேருந்து பலப்படுகிறது. இது வரைக்கும் 1st பாயிண்ட், இது மக்களுக்கு இதிலேருந்து அளிக்கிறது வரைக்கும் 2வது பாயிண்ட், வாக்காளர்களுக்கு இதிலேருந்து செய்கிறது வரைக்கும் 3வது பாயிண்ட், ஊடகம் இதிலேருந்து அறிந்து கொள்கிறது இது வரைக்கும் 4வது பாயிண்ட். இதுதான் உயர் சிந்தனை விழாவில் 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், பத்திரிகையாளர் சந்திப்பை பற்றி நீவிர் அறிந்தவற்றை எழுதுக. இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அரசியல் கட்சி இதிலிருந்து ஆரம்பித்து இந்த பதில்களை நாம் அறிய முடியும். இது வரைக்கும் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் உயர் சிந்தனை வினால 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஊடகம் நம் அன்றாட வாழ்க்கையில் எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? பேஜ் நம்பர் 208. இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், இந்த 4 பாயிண்ட்ஸ் இதுதான் உயர் சிந்தனைவினால 3வதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.